வைகை அணை வேகமாக நிரம்பி வருவதால் இரண்டாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை வைகை ஆற்றின் கரையோரம் உள்ள பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தல் வடமேற்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இந்திய வானிலை மையம் தகவல் ராமேஸ்வரம் மீனவர்களை தாக்கிய இலங்கை கடற்படை எல்லை பகுதியில் மீன்பிடிக்க கூடாது என எச்சரிக்கை விடுத்ததாகவும் மீனவர்கள் குற்றச்சாட்டு முன்னாள் போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு சென்னை மற்றும் கரூரில் 21 இடங்களில் சோதனை ஆடி வெள்ளியை முன்னிட்டு வாழைத்தார் வாங்க குவிந்த மக்கள் கடலூர் உழவர் சந்தையில் விற்பனை அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அழியும் நிலையில் உள்ள கொடைக்கானல் ஆப்பிள் மரங்கள் மீட்டெடுக்க தோட்டக்கலைத்துறைக்கு மக்கள் கோரிக்கை சதுரங்க வேட்டை படபாணியில் பொறியியல் மாணவரிடம் 21 லட்சம் ரூபாய் கொள்ளை ராமநாதபுரம் சைபர் கிரைம் போலீசார் தீவிர விசாரணை இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 41,383 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டனர் எனவும் 504 பேர் உயிரிழந்தனர் எனவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது ராஜஸ்தானின் பிகானேர் பகுதியில் இன்று ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 4.8 பதிவாகியுள்ளது வேளாண் சட்டங்களை எதிர்த்து ராகுல்காந்தி தலைமையில் காங்கிரஸ் எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்தியாவில் இதுவரை 41,76,00,000 டோஸ் கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன என தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்காவில் இதுவரை 33.9 கோடி கொரோனா தடுப்பூசி டோஸ்கள் பொதுமக்களுக்கு செலுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பெருமழையால் தத்தளிக்கும் சீனாவில் வெள்ள பாதிப்புகளுக்கு இதுவரை 33 பேர் உயிரிழந்துள்ளனர் சவுதி அரேபியாவின் மெக்காவில் பாதுகாப்பு பணியில் முதன்முறையாக பெண் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் ரஷ்யாவின் ஸ்பூட்னிக் வி கொரோனா தடுப்பூசிக்கு 69 நாடுகளில் ஒப்புதல் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது சிலி நாட்டிலும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் கொரோனா வைரஸ் பாதிப்பை தவிர்க்க முடியாது என உலக சுகாதார அமைப்பின் டெட்ரோஸ் அதானம் எச்சரித்திருக்கிறார் ஒலிம்பிக் போட்டிகளின் தொடக்க நிகழ்ச்சியின் இயக்குநர் கெண்டாரோ கொபாயாஷி பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இரண்டாம் உலகப் போரில் யூதர்கள் கொல்லப்பட்டது குறித்து அவர் கேலி செய்ததாக வெளியான தகவலை அடுத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தேனி மாவட்டம் வைகை அணை நீர்மட்டம் 68.50 அடியை எட்டியதால் வைகை ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு இரண்டாவது கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணை 71 அடி உயரம் கொண்டது கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததால் முல்லைப் பெரியாறு அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்தது முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து தமிழகத்துக்கான நீர்த்திறப்பு அதிகரிக்கப்பட்டது இதனால் வைகை அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வைகை அணையின் நீர்மட்டமும் கணிசமாக உயர்ந்து வந்தது 71 அடி உயரம் உள்ள வைகை அணையின் நீர்மட்டம் கடந்த ஜூலை 8 தேதி 66 அடியாக உயர்ந்ததை அடுத்து முதல் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டது இந்த நிலையில் நேற்றிரவு வைகை அணையின் நீர்மட்டம் 68.50 அடியாக உயர்ந்தது
இதையடுத்து வைகை அணையின் நீரோட்ட பாதைகளுக்கு இரண்டாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வைகை அணையின் நீர்மட்டம் 69 அடியாக உயர்ந்தவுடன் மூன்றாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டு அணையிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்படும் என தமிழக பொதுப்பணித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது வைகை அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 769 கனடியாக உள்ள நிலையில் அதே அளவு நீர் பாசனத்திற்காக வெளியேற்றப்பட்டு வருகிறது. இரண்டாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதால் மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களில் வைகை ஆற்றின் கரையோரம் உள்ள பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு பொதுப்பணித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் விரட்டி அடித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்திலிருந்து நேற்று சுமார் 300 மேற்பட்ட விசைப்படகுகளில் மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் தனுஷ்கோடிக்கும் கச்சத்தீவுக்கும் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் வலைகளை சேதப்படுத்தி விரட்டி அடித்தனர். அதேபோல இன்றும் தனுஷ்கோடி அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த 10 மேற்பட்ட விசைப்படகுகளில் உள்ள மீன்பிடி வலைகளை சேதப்படுத்திய இலங்கை கடற்படையினர் கற்கள் மற்றும் கம்புகளை கொண்டு மிரட்டி அனுப்பியதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் படகு ஒன்றுக்கு சுமார் 70,000 வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளது என்று மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பாம்பார்புரம் மற்றும் வான் இயற்பியல் மையப்பகுதியில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னர் வரை பல நூற்றுக்கணக்கான ஆப்பிள் மரங்கள் கொண்ட தோப்புகள் இருந்துள்ளன. அத்தகைய சூழல் தற்பொழுது முற்றிலும் மாறிவிட்டு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் ஆப்பிள் மரங்கள் சுருங்கிவிட்டதாக கொடைக்கானல் மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். கட்டிடங்களின் பெருக்கத்தால் ஏற்பட்டுள்ள சுற்றுச்சூழல் மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் பிரபலமாக இருந்த கொடைக்கானல் ஆப்பிள் அழிவின் விளிம்பில் உள்ளதாக வருத்தம் தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் ஆப்பிள் மரங்களை மீட்டெடுக்க தோட்டக்கலைத்துறைக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆடி முதல் வெள்ளிக்கிழமை வருவதை முன்னிட்டு கடலூர் உழவர் சந்தையில் வாழைத்தார் வாங்குவதற்கு மக்கள் அதிகம் கூடினர். திருவிழாவுக்கு தடை இருந்தாலும் கோயிலுக்குள் சாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் அனுமதி என்ற காரணத்தினால் வாழைத்தார் விற்பனை சூடுபிடித்துள்ளது. இதனால் 200-300 ரூபாய்க்கு விற்பனையான வாழைத்தார்கள் 450-500 என விலை உயர்ந்துள்ளது. ராமாபுரம், வழிசோதனை பாளையம், பத்திரக்கோட்டை உள்ளிட்ட 15 மேற்பட்ட மலை கிராமத்திலிருந்து வாழைத்தார்கள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டன. வடமேற்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தெலுங்கானா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, சத்தீஸ்கரில் அதிக மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதிக மழையால் மும்பை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அடுத்த 5 நாட்களுக்கு தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேக மூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஜூலை மாதத்தில் கடந்த 13 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு சென்னையில் அதிக அளவு மழை பெய்துள்ளது தெரியவந்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி, தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னையிலும் கடந்த ஒரு வாரமாக மாலை இரவு நேரங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருகிறது. தொடர் மழை காரணமாக சென்னையில் பதிவாகும் மழை அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ஜூலை 1 முதல் ஜூலை 20 வரை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் 220.5 மில்லிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. 2007 ஜூலை மாதம் சென்னையில் 243.9 மில்லிமீட்டர் மழை பதிவாகியிருந்தது. அதன் பிறகு இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை தொடங்கிய ஜூன் 1 முதல் ஜூலை 20 வரை 275.2 மில்லிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது.
நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து மிதமான மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் நேற்று காலை முதல் தற்போது வரை இடைவிடாது தொடர் மழை பெய்து வருகிறது. கூடலூர் பந்தலூர் தேவாலா மற்றும் நடுவட்டம் பகுதியில் மழையோடு கடும் குளிர் மற்றும் பனிமூட்டமும் நிலவி வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தனுஷ்கோடியில் கடல் சீற்றம் காணப்படுவதால் பாம்பன் விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வடமேற்கு வங்கக்கடலில் இன்று காலை புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதால் தனுஷ்கோடி தெற்கு கடற்கரை பகுதி வழக்கத்திற்கு மாறாக சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதனால் துறைமுகத்தில் உள்ள தடுப்பு சுவற்றில் கடல் அலைகள் மோதி 5 முதல் 6 அடி உயரம் வரை உயர்ந்து காணப்படுகிறது. கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல தடை விதிக்கப்பட்டதால் விசைப்படகுகள் கடற்கரையில் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டுள்ளன. ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் ஒருவர் கடந்த மாதம் அவரது பேஸ்புக் பக்கத்தில் சலுகை விலையில் கேமரா விற்பனைக்கு உள்ளதாக ஒரு ஆன்லைன் நிறுவனத்தின் விளம்பரத்தை பார்த்து ஆர்டர் செய்துள்ளார். இதையடுத்து அவருக்கு வந்த தகவலில் மேலும் 60,000 கட்டினால் உங்கள் கேமராவுடன் ஆப்பிள் ஐபோன், ஆண்ட்ராய்டு போன், மேலும் சில எலக்ட்ரானிக் பொருட்கள் மற்றும் விலை உயர்ந்த இருசக்கர வாகனம் இலவசமாக கிடைக்கும் என தகவல் வந்தது. இதையடுத்து அவர் செலுத்திய பணத்தொகையை பெற்றுக்கொண்ட நிறுவனம் மாணவர் பெறப்போகும் பொருட்களுக்கு வரி செலுத்த வேண்டும் என கூறி கிட்டத்தட்ட 1,00,000 வரை கேட்டுள்ளது. இவ்வாறு வெவ்வேறு காரணங்களை கூறி வெவ்வேறு வங்கிக் கணக்கில் பணம் கட்டுமாறு கிட்டத்தட்ட 21.83 லட்சம் ரூபாய் வரை பெற்றுள்ளது. தனது கல்விக்காக சேமித்து வைத்திருந்த தொகையை கட்டிய அவருக்கு இதுவரை கேமரா உட்பட எந்த பொருளும் அவருக்கு அனுப்பப்படவில்லை. இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த அந்த இளைஞர் தனது குடும்பத்தினர் மூலம் ராமநாதபுரம் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கரூர் மாவட்டத்தில் முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் வீடு உள்ளிட்ட 21 இடங்களில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். கரூரில் விஜயபாஸ்கரின் சகோதரர் வீடு மற்றும் ஆதரவாளர்களது வீடுகள் அலுவலகங்களிலும் இன்று காலை முதல் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். சென்னையில் உள்ள அவரது வீட்டிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. 21 இடங்களிலும் 21 DSPக்கள் உட்பட 100க்கும் அதிகமான லஞ்ச ஒழிப்பு துறையினர் சோதனையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. கடந்த அதிமுக ஆட்சிக் காலத்தில் போக்குவரத்து துறையில் முறைகேடுகளில் ஈடுபட்டதாக எழுந்த புகார் தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தி வருகின்றனர். சொத்து குவிப்பு குற்றச்சாட்டில் எம் ஆர் விஜயபாஸ்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. உத்திரமேரூர் அருகே 1400 ஆண்டுகளுக்கு முற்பட்ட லகுலீசரின் அரிய சிலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே உள்ள கோழியாலம் கிராமத்தில் பல்லவர் காலத்தைச் சார்ந்த 1400 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சைவ சமயத்தின் ஒரு பிரிவான லகுலீச பாசுபதத்தை நிறுவிய லகுலீசரின் அரிய சிலை உத்திரமேரூர் வரலாற்று ஆய்வு மையத்தினரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கிபி 2ஆம் நூற்றாண்டில் குஜராத் மாநிலத்தில் வதோதரா மாவட்டத்தில் காரோஹான் என்னுமிடத்தில் லகுலீச பாசுபதம் தோன்றியதாகவும் தமிழகத்தில் 3ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு அது வேர்விட தொடங்கியதாக சங்ககால குறிப்புகள் கூறுவதாகவும் உத்திரமேரூர் வரலாற்று ஆய்வு மைய தலைவர் கொற்றவை ஆதன் கூறுகிறார். லகுலீச பாசுபதத்தை பின்பற்றுபவர்கள் விபூதியை உடல் முழுவதும் பூசிக்கொண்டு சாம்பலில் படுத்துறங்கி லகுலீச பாசுபதம் சார்ந்த கோவில்களில் மட்டுமே இரவில் தங்கும் வழக்கத்தை கொண்டவர்கள் என கூறும் கொற்றவையாதன், லகுலீச பாசுபதம் பின்பு படிப்படியாக வலுவிழக்க தொடங்கியது குறித்தும் இதுவரை சுமார் 20க்கும் மேற்பட்ட லகுலீசர் உருவங்கள் மட்டுமே அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடுகிறார். தற்பொழுது கண்டறியப்பட்ட லகுலீச சிலையானது 95 சென்டிமீட்டர் உயரமும் 65 சென்டிமீட்டர் அகலமும் கொண்டதாகவும் ஆடையின்றி சம்மணமிட்டு அமர்ந்த நிலையில் காணப்படுகிறது. சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் இரவு நேரத்தில் முகாமிட்ட காட்டு யானைகள் வாகனங்களை வழிமறித்ததால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். வனப்பகுதியை விட்டு வெளியேறிய காட்டு யானை ஒன்று தனது குட்டியுடன் சாலையின் நடுவே நடமாடியது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர்.
இதேபோல் மற்றொரு காட்டு யானை சாலையோரத்தில் வெகுநேரம் நின்றிருந்தது. தேசிய நெடுஞ்சாலையில் லாரி, கார் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்கள் சென்ற போதிலும் வாகனங்கள் செல்வதை பற்றி கவலைப்படாமல் அந்த காட்டு யானை சாலையில் நின்றிருந்தது. வனப்பகுதியில் இரவு நேரத்தில் யானைகளை கொசு கடிப்பதால் அதிலிருந்து தப்பிக்க ஒரு சில யானைகள் சாலையோரம் முகாமிட்டு உள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே ஒப்பந்தப் பணிகளில் ஒதுக்கப்படும் கமிஷன் குறித்த ஆடியோ ஒன்று வெளியாகி பொதுமக்களால் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. எரிமலைக்கு எவ்வளவு கேட்கறீங்க? நீங்களே பாருங்க, எல்லா வேலையுமே அறுநாள் பார்த்துக்காங்க. எனக்கு 5% கொடுத்துருங்க. எனக்கு 5% கொடுத்தாங்க, நீ என்ன பண்ணிக்காங்க ஐயா? மொத்தத்தில் 10% வாங்கி எல்லாத்தையும் புரிஞ்சு கொடுக்குறாங்க, அவர் எழுதுறாரு. நீ உனக்கு மட்டும் தரேன், எனக்கு 2% கொடுத்துருங்க. நீங்க என்ன பண்ணுவீங்களா? காரிப்பட்டி ஊராட்சியில் மயானத்தில் கட்டப்படும் எரிமேடைக்கும் மயான பகுதியில் அமைக்க உள்ள சிமெண்ட் சாலைக்கும் ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் தங்களுக்கு ஒப்பந்த பணியில் கமிஷன் அளிப்பது குறித்த ஆடியோவில் பதிவாகியிருக்கிறது. ஒப்பந்த பணிகளில் 10, 7, 5, 2 என்ற சதவீதத்தில் கமிஷன் போனால் தரமான கட்டுமான பணிகள் நடைபெற வாய்ப்பில்லை என வேதனை தெரிவிக்கும் அந்த பகுதிவாசிகள் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். ஒரு சுடுகாட்டு ரோட்டுக்கோ ஒரு எரிமேடைக்குமே இவ்வளவு கமிஷன் கேட்டா மித்த திட்டங்கள் எப்படி செயல்படுத்தப்படும்? இந்த கவர்மெண்ட் மேலதான் பிள்ளாப்பு சொல்லிக்கிட்டு மக்கள் இருக்க முடியும். குடி தண்ணி முதற்கொண்டு இங்க வசதி இல்லை. தண்ணி 2 நாளைக்கு ஒரு ட்ரிப் தான் வருது. அந்த உங்க கிளர்க்கைங்க, இந்த தலைவர் அண்டு உறுப்பினர்கள் எல்லாத்தையுமே உள்ளாட்சி தேர்தலாம் கலைச்சி விட்டு நீங்க புதுசா வைங்க. இது உங்களுக்கு ஒரு சரியான முடிவு எடுதுங்க. ஒரு ரோடு கான்ட்ராக்ட் விட்டாங்கன்னா அந்த இருக்கிற தலைவரும் வந்து நண்பர்களும் சேர்ந்து கமிஷன் கேட்டால் அந்த ரோடு எப்படி ஆகும்? அதான் உறுப்பினர் அந்த ரோடு வந்து அது கமிஷன் இல்லாமல் ரோடு போடணும்ல, விவரம் பேசிக்கிட்டு இருந்தால் எப்படி ஆகும்? ஆமாம், இதனால வந்து நல்லபடியாக எங்களுக்கு வந்து இது பண்ணி தரணும். ஆமாம், இருக்கிற தலைவர் இதெல்லாம் கலைச்சி விட்டு இப்போ வந்து கலைச்சி விட்டு பஞ்சாயத்து எலெக்ஷனுக்கு கலைச்சி விட்டு வைக்கணும் திருப்பி. தூத்துக்குடி இனிகோ நகரைச் சேர்ந்தவர் பிரான்சிஸ். இவர் சக மீனவர்களான பெரிய தாளையைச் சேர்ந்த ஜான்பால் மற்றும் தூத்துக்குடியைச் சேர்ந்த தமிழ் ஆகியோருடன் சேர்ந்து கடந்த 19ஆம் தேதி அதிகாலை 1 மணிக்கு ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற நிலையில் நடுக்கடலில் படகு இன்ஜின் பழுதானதால் கரை திரும்ப முடியாமல் தவித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் மீனவர்கள் கரை திரும்பாததால் பதற்றமடைந்த உறவினர்கள் இதுகுறித்து மீன்வளத்துறை அதிகாரிகளுக்கும் மரைன் போலீசாருக்கும் தகவல் தெரிவித்தனர். தீவிர தேடுதல் வேட்டை நடத்தியும் மரைன் போலீசாரால் மீனவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என தெரிகிறது. இதைத் தொடர்ந்து இனிகோ நகர் மீனவர்கள் சிலர் 6 படகுகளில் கடலில் மாயமான மீனவர்களை தேடி கடலுக்கு சென்றனர். இதன் பயனாக பல மணி நேர போராட்டத்துக்கு பின் நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த பிரான்சிஸ் மற்றும் சக மீனவர்கள் ஜான்பால் தமிழ் ஆகியோரை பத்திரமாக மீட்டு கரைக்கு அழைத்து வந்தனர். இதுகுறித்து மீனவர் பிரான்சிஸ் செய்தியாளர்களிடம் கூறுகையில், 2 நாட்களாக பசி பட்டினியுடன் கிடந்த நாங்கள் கடலில் நாதியற்று இறந்து விடுவோமோ என்றே நினைத்திருந்தோம். இந்த நிலையில்தான் இனிகோ நகர் மீனவர்கள் எங்களை மீட்டு வந்தனர் என்றார். பேர் பிரான்சிஸ். 2 நாளாக கடல்ல கிடந்தோம், யாருமே ஆதரிக்க கூட ஆள் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டோம் காது கடல்ல. ஒருத்தரும் கூட கை கொடுக்கல, எல்லாரும் பார்த்தும் பார்க்காம போயிட்டாங்க. நம்ம இன்னைக்கு நர்மகள் தான் வந்து அவங்களும் வரலன்னா நீ பசியிலேயே சுருண்டுருங்க ஆளுக்கு. நீ ஆளுக்கு தண்ணி கூட இல்லாத அளவுக்கு காஞ்சி கருவாடாகி எந்திக்க முடியாமல் கிடந்துச்சு. நம்ம இன்னைக்கு நர்மக்கள் தான் கொஞ்சம் சாப்பாடு எல்லாம் தந்தாங்க, அதனால கொஞ்சம் எந்திரிச்சு தட்டனா உட்காந்துருக்கு. 19ஆம் தேதி போனது நைட்டு 3 மணிக்கு மிஷின் ஃபால்ட் ஆகிட்டு ஃபால்ட் ஆகி கடலை நங்கரம் வச்சுது. அதில் இருந்து யாருமே எது பார்த்தும் பார்க்காம போயிட்டாங்க. அவ்வளோ தெக்க உள்ள போட்டுக்கு கை காட்டணும், எவ்வளவோ பக்கத்தில் வந்து ஒரு தண்ணினா துவங்க போதும், அது கூட தெரில. பாதுகாப்புக்கு யாராடி பைப்பு வந்துச்சுன்னா சொல்லி விட்றது, அவங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்காங்களாம் கரையை வந்து. இப்போ அதான் பெரிய பிரச்சனை. இப்போ நான் கடலில் வச்சு சொல்லிட்டு உங்களால் இழுக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு ஆளைனாலும் இறக்கி விட்றோம் இல்லையா, அவங்கனாலும் வந்து பதில் சொல்லிடுவாங்களா, இப்படி இந்த இடத்துல கிடக்கு, இத்தனை பாயிண்ட்டுக்குள்ள கிடக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா மக்கள் வந்து இத்தனை அழகாத அளவுக்கில் கொஞ்சம் சீர எழுத அளவுக்கு ஒரு பைப்பு நல்லா அனுப்பி விட்ருவாங்க இல்லையா. இப்போ அதுவுமே அனுப்பிவிடாத அளவுக்கு தான் இது ஆகி போச்சு.
ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் பல அரிய வகை கடல்வாழ் உயிரினங்கள் வாழ்ந்து வருகின்றன. அதில் டால்பின்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. பாம்பன் ரயில் பாலத்தில் இருந்து பார்த்தால் சில நேரங்களில் டால்பின்கள் துள்ளி விளையாடும் காட்சியை பார்க்க முடியும். மீனவர்களின் படகுகளுடன் போட்டியிட்டு டால்பின்கள் நீந்து செல்லும் காட்சி சமீபத்தில் வைரலானது. இந்நிலையில் புதிய பாம்பன் ரயில் பால கட்டுமான பணி நடைபெறும் இடத்திற்கு அருகே டால்பின்கள் கடலிலிருந்து 2 முதல் 3 அடி வரை துள்ளி எழுந்து மீண்டும் கடலுக்குள் சென்றது. இந்த காட்சியை அங்கு பணியில் இருந்த கட்டுமான ஊழியர்கள் தங்களது செல்போன்களில் வீடியோ பதிவு செய்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளனர். அந்த வீடியோ தற்போது வைரலாக பரவி வருகிறது. அதில் டால்பின்கள் கடலிலிருந்து மேலே எழுந்து பின் கடலுக்குள் செல்கின்றன. மணல் படுகைகள் மற்றும் ஆழமான பள்ளங்கள் நிறைந்துள்ள தனுஷ்கோடி கடற்பகுதியில் ஆபத்தை உணராமல் சுற்றுலாப் பயணிகள் குளிக்கின்றனர். இதை தடுக்க காவல்துறையினர் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்று அப்பகுதி மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தனுஷ்கோடி, எம்ஆர் சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதித்து மாவட்ட காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் காவல்துறையினரால் அமைக்கப்பட்ட எச்சரிக்கை பலகையை பொருட்படுத்தாமல் தடையை மீறி ஆபத்தை அறியாமல் சுற்றுலாப் பயணிகள் கடலில் குளிக்கின்றனர். யாரும் கடலில் இறங்கி குளித்து விடாமல் தடுக்கும் வகையில் காவல்துறையினர் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. சத்தியமங்கலம் நகராட்சிக்குட்பட்ட குள்ளங்கரடு பகுதியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டி முடிக்கப்பட்டு 2 ஆண்டுகளாகியும் குடிநீர் விநியோகம் இல்லை என குடியிருப்பு வாசிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இப்பகுதியில் 60,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டு 2 ஆண்டுகளாகியும் இதுவரை குடிநீர் தொட்டி பயன்பாட்டுக்கு வரவில்லை. இதனால் குள்ளங்கரடு பகுதி பொதுமக்கள் குடிநீருக்காக காலி குடங்களுடன் விவசாய தோட்டங்களை தேடி அலைய வேண்டியுள்ளதாக இப்பகுதியினர் கவலை தெரிவித்தனர். 4 நாட்களுக்கு ஒருமுறை லாரி மூலம் ஒரு குடும்பத்திற்கு 5 குடம் மட்டுமே குடிநீர் விநியோகிக்கப்படுவதாகவும் இதன் மூலம் அன்றாடம் கூலி வேலைக்கு செல்ல முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். சத்தியமங்கலம் நகரின் மையப்பகுதியில் பவானி ஆறு ஓடியும் நகராட்சி பகுதியில் வசிக்கும் இவர்களுக்கு குடிநீர் இல்லாதது பெரும் தவிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டத்தில் 2ம் நிலை காவலர்களுக்கான உடற்தகுதி தேர்வில் பங்கேற்போர் 4 நாட்களுக்குள் கொரோனா மருத்துவ பரிசோதனை சான்றிதழ் மற்றும் அசல் கல்வி சான்றிதழ்களுடன் வர வேண்டும் என மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். மேலும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஆவணங்களில் ஆதார் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, ஓட்டுநர் உரிமம் ஆகியவற்றில் ஏதாவது அசல் ஒன்றை தேர்வாளர்கள் கண்டிப்பாக கொண்டுவர வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து படிப்படியாக குறைந்து வருகிறது. கேரளா, கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பருவமழை குறைந்ததை அடுத்து கர்நாடக அணைகளுக்கு நீர்வரத்து கணிசமாக குறைந்தது. இதன் காரணமாக தமிழகத்திற்கு திறக்கப்பட்டு வந்த தண்ணீரின் அளவும் படிப்படியாக குறைக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து வினாடிக்கு 5,000 கனஅடி அளவுக்கு மட்டுமே தண்ணீர் திறக்கப்படுவதால் அணைக்கான நீர்வரத்து இன்று வினாடிக்கு 14,512 கனஅடியிலிருந்து 11,794 கனஅடியாக குறைந்துள்ளது. இந்த நிலையில் டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்காக வினாடிக்கு 12,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. அரியலூர் பகுதியில் லங்கூஸ் மலை மற்றும் அடர்ந்த வனப்பகுதியில் காணப்படும் ஒருவகை குரங்கு குடியிருப்பு பகுதியில் சுற்றி வருகிறது. குரங்கு, மயில் உள்ளிட்ட வன உயிரினங்கள் உணவுக்காக கிராமத்திற்குள் வந்து சென்றாலும் அந்த பகுதி மக்கள் அதை ஒரு பொருட்டாக கருதுவதில்லை. ஆனால் தற்போது கூத்தங்குடி கிராமத்தில் சுற்றி வரும் குரங்கு சற்று வித்தியாசமாகவும் மனிதர்களைப் போல் நடந்து கொள்வதாகவும் முகம் மட்டும் கருப்பு நிறத்திலும் உள்ளதாகவும் அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். அங்கே இங்கே என அட்டகாசம் செய்யும் குரங்கை சிறுவர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து ரசிக்கின்றனர். குமரி மாவட்டத்தில் தமிழக மலைகளை உடைத்து கிடைக்கும் கனிமவள பாறைகள் அதிக அளவில் டிப்பர் லாரிகள் மூலம் கேரளாவுக்கு கடத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.
இதைத் தொடர்ந்து குமரி மாவட்டத்தின் எல்லைப் பகுதியான ஆரல்வாய்மொழி, ஆஞ்சு கிராமம், தக்கலை, குழித்துறை போன்ற பகுதிகளில் வருவாய்த்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையில் பல்வேறு பகுதிகளில் கனிம வளத்துறை வழங்கிய அனுமதி சீட்டுடன் அதிக பாரத்துடன் வந்த பல வாகனங்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இந்த நிலையில் இந்த மாதிரியான கடத்தலை முழுமையாக நிறுத்த வருவாய்த்துறை, கனிம வளத்துறை மற்றும் காவல்துறை ஆகிய மூன்று துறைகளையும் இணைத்து தனிப்படை அமைத்து தமிழகத்திலிருந்து கேரளா கடத்திச் செல்லப்படும் கனிம வளங்களை தடுத்து நிறுத்தி தமிழகத்தில் உள்ள மலைகளை பாதுகாக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை எழுப்பியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டியில் வியாழக்கிழமை தோறும் நடைபெறும் கால்நடை சந்தையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்தும் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் வந்து செல்வர். கொரோனா பரவல் காரணமாக கடந்த சில மாதங்களாக சந்தைக்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் கடந்த இரண்டு வாரமாக சந்தை செயல்படுகிறது. இந்த நிலையில் இந்த வாரம் புஞ்சை புளியம்பட்டியில் நடந்த கால்நடை சந்தையில் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்ட 1000-க்கும் மேற்பட்ட மாடுகள் 2 கோடி ரூபாய்கள் வரை விற்பனையானது. தற்போது பரவலாக மழை பெய்துள்ள நிலையில் தீவனம் பஞ்சம் இருக்காது என்ற நிலையில் கறவை மாடுகளுக்கு கடும் கிராக்கி ஏற்பட்டது. இந்த நிலையில் இந்த வார சந்தையில் கூடுதல் மாடுகள் விற்பனையானது என வியாபாரிகள் தெரிவித்தனர். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் அருகே பராமரிக்கப்படாத மின்கம்பத்திலிருந்து மின்சாரம் கசிந்த நிலையில் அந்த மின்கம்பத்தை கடக்க முயன்ற பசு ஒன்று மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தது. சம்பவ இடத்திற்கு வந்த மின்சார வாரியத்துறையினர் பசுமாடு உயிரிழந்த கம்பத்திற்கும் மின்சார வாரியத்திற்கும் தொடர்பு இல்லை என தெரிவித்ததுடன் இதை நகராட்சி பராமரிக்கப்படக்கூடிய மின்கம்பம் எனவே இதற்கு நகராட்சிதான் பொறுப்பு என பதில் கூறிவிட்டு சென்றுவிட்டனர். அதன் பிறகு நகராட்சி ஊழியர்கள் ஆபத்தான அந்த மின்கம்பத்தை மேற்கொண்டு எந்தவொரு பராமரிப்பு பணியை மேற்கொள்ளாமல் மின்கசிவு ஏற்பட்டுக் கொண்டிருந்த பகுதியை வெறுமனே ஒரு அட்டையை வைத்து மறைத்து அதில் டெலிபோன் வயரை வைத்து கட்டி மறைத்துள்ளனர். மீண்டும் மற்றொரு அசம்பாவித சம்பவம் நிகழ்வதற்கு முன்னர் நகராட்சி நிர்வாகம் தடுப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர் விடுமுறையை ஒட்டி நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை சுற்றுலா மையத்தில் அதிக அளவில் பயணிகள் வரும் நிலையில் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இத்தடையை மீறி சுற்றுலா பயணிகள் அதிக அளவு வந்து செல்வதை அடுத்து நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் கொல்லிமலை சுற்றுலா மையங்களை பார்வையிட மட்டுமே அனுமதி என அறிவித்துள்ளார். அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் மீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்துள்ள அவர் கொரோனா தொற்று பரவல் காரணமாக ஆடிப்பெருக்கு மற்றும் வல்வில் ஓரிவிழா இந்த ஆண்டு தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூர் ஒன்றியத்தில் 5 ஊராட்சியிலும் காடியம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய ஒன்றியங்களில் தலா 2 ஊராட்சிகளிலும் சுத்திகரிப்பு ஆர்வோ குடிநீர் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. ஓமலூர் ஒன்றியத்தின் சார்பில் தொளசம்பட்டி கிராமத்தில் 2 இடங்களிலும் முத்துநாயக்கன்பட்டி, கோட்டை மாரியம்மன் கோவில் ஆகிய ஊராட்சிகளில் அமைக்கப்பட்டுள்ள இந்த மையங்கள் அமைக்கப்பட்டது முதல் தற்போது வரை மக்கள் பயன்பாட்டிற்கு வரவில்லை. இதனால் அரசு நிதி வீணடிக்கப்படுவதுடன் மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீரும் கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது. அதனால் ஆர்வோ குடிநீர் மையங்களை உடனடியாக பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கடந்த சில மாதத்திற்கு முன்பு தினசரி மார்க்கெட் மூடப்பட்டு தற்போது 3 நாட்களுக்கு முன்பு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டது. இந்நிலையில் தினசரி மார்க்கெட் சுற்றி காய்கறி கடைகள் 200 மீட்டருக்கு எந்த கடைகளும் இருக்கக்கூடாது என நகராட்சி உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்நிலையில் நகராட்சி உத்தரவை மீறி கடைவீதி உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான காய்கறி கடைகள் அமைந்துள்ளது. இதன் காரணமாக தினசரி மார்க்கெட்டுக்கு பொருட்கள் வாங்க யாரும் வராததால் காய்கறிகள் வீணாகி வருவதாகவும் இதனால் சாலைகளில் உள்ள கடைகள் அனைத்தையும் அப்புறப்படுத்த கோரியும் தினசரி மார்க்கெட் வியாபாரிகள் சாலையில் காய்கறி கடை அமைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் தகவல் அறிந்து வந்த நகராட்சி அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டதை அடுத்து வியாபாரிகள் போராட்டத்தை கைவிட்டனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் காவிரி ஆற்றிலிருந்து
காடையம்பட்டி கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக காடையம்பட்டி தாலுகா கணவாய்புதூர் வரை செல்லும் குடிநீர் குழாய்கள் பதிக்கப்பட்டு சுமார் 20 ஆண்டுகள் வரை ஆகியுள்ளது. இந்த நிலையில் மேட்டூர் அனல்மில் நிலையம் அருகே தொட்டில்பட்டி பிரிவு சாலையில் குடிநீர் திட்ட குழாயில் விரிசல் ஏற்பட்டதால் நெடுஞ்சாலையில் பல லட்சக்கணக்கான லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வீணாக சாலையில் சென்றது. இதுகுறித்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக பராமரிப்பு பணிகளை துரிதப்படுத்தி நீர் வீணாவதை தடுக்க வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. மதுரை மாட்டு தாவணி மற்றும் ஆரப்பாளையம் பேருந்து நிலையங்களில் வெளியூர்களுக்கு செல்லும் பொதுமக்கள் தங்களது இருசக்கர வாகனங்களை மாநகராட்சியின் வாகன காப்பகத்தில் நிறுத்திவிட்டு செல்வது வழக்கம். இந்த நிலையில் வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் 5 ரூபாய் கட்டணத்தை மேலும் 5 ரூபாய் உயர்த்தி 10 ரூபாய் கட்டணம் மற்றும் 2 ரூபாய் GST என 12 ரூபாயாக கட்டணம் உயர்வு செய்வதாக மதுரை மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பிற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்திற்கு இன்று காலை இந்திய கடற்படையின் வைஸ் அட்மிரல் ஜெனரல் ஏ.பி. சிங் தனது குடும்பத்துடன் ராமேஸ்வரம் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்தார். தொடர்ந்து தனுஷ்கோடி பகுதியை பார்வையிட சென்றார். இதனால் காலை 6 மணி முதலே 9 மணி வரை புதுரோடு பகுதியில் காவல்துறையினர் தடுப்புகள் அமைத்து மீனவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை தனுஷ்கோடி பகுதிக்கு செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தியதால் 3 மணி நேரமாக அங்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பெரும் பாதிப்படைந்தனர். குறிப்பாக தனுஷ்கோடிக்கு மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற மீனவர்களுக்கு உணவு கூட கொண்டு செல்ல முடியாமல் மீனவ பெண்கள் கடும் சிரமப்பட்டனர். 3.5 மணி நேரத்திற்கு பின்னர் சுற்றுலா பயணிகள் மற்றும் மீனவர்களை தனுஷ்கோடி மற்றும் அரிசல் முனை பகுதிக்கு செல்வதற்கு போலீசார் அனுமதி அளித்தனர். புதுச்சேரி மாநிலம் மேட்டுப்பாளையத்திலிருந்து மூலக்குளம் செல்லும் சாலையின் விரிவாக்கப் பணிக்காக சாலையோர வீடுகளை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அப்புறப்படுத்துவதற்காக வந்தனர். அப்போது பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் மற்றும் அதிகாரிகள் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் ஒருபுறம் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பொக்லைன் இயந்திரத்தை கொண்டு வீடுகளை இடித்தனர். இதனை கண்ட அந்த பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் ஆக்ரோஷத்துடன் சென்று பொக்லைன் இயந்திரத்தை அடித்து நொறுக்க முயன்றனர். அப்போது போலீசார் அவர்களை துரத்தி சென்று காவல்துறை வாகனத்திற்கு இழுத்து வந்த சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது. இதனால் அப்பகுதி போர்க்களம் போல காட்சியளித்தது. இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் மற்றும் போலீசார் பொதுமக்களிடம் மீண்டும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் பாரதி நகர் பேருந்து நிறுத்தம் அருகே தெருநாய் ஒன்று செத்துக்கிடந்த எலி ஒன்றை வாயில் கவி எடுத்துச் சென்று குழியை தோண்டி புதைக்கும் காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் பன்றிகள் ஒய்யாரமாய் சுற்றித் திரிகின்றன. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றியம் அலுவலகத்தில் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் உட்பட பல கட்டிடங்கள் இயங்கி வருகின்றன. இந்நிலையில் ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் கடந்த சில மாதங்களாக பன்றிகள் கூட்டமாகவும் தனித்தனியாகவும் சுற்றித் திரிகின்றன. ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு நாள் ஒன்றிற்கு 1000க்கும் மேற்பட்டோர் வந்து செல்லும் நிலையில் பன்றிகள் நடமாட்டம் அதிகமாக காணப்படுவதால் சுற்றுச்சூழல் பாதிப்பும் தொற்றுநோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. மேலும் அலுவலகத்திற்கு வந்து செல்லும் சட்டமன்ற உறுப்பினர் உட்பட ஊராட்சி ஒன்றிய சுகாதார பிரிவு அதிகாரிகள் யாருமே கண்டுகொள்வதில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்துள்ள திருநள்ளாற்றில் அமைந்துள்ள ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் சுவாமி ஆலயத்தில் ஆடி மாதம் வளர்பிறை பிரதோஷ தினத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் பல்வேறு திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனையும் நடைபெற்றது. மகா தீபாராதனையில் தர்மபுர ஆதீன கந்தசாமி தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் முகக்கவசம் அணிந்து தனி மனித இடைவெளியை பின்பற்றி சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே தண்ணீர் தேடி வந்த காட்டெருமை அங்குள்ள 50 அடி ஆழ கிணற்றுக்குள் தடுமாறி விழுந்தது. இதையடுத்து வனத்துறையினர் அதை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது அந்த காட்டெருமை உயிரிழந்ததை அடுத்து அதன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு பின்னர் அதே பகுதியில் அடக்கம் செய்தனர்.
மதுரை மாவட்டம் சோழவந்தானை அடுத்த மேட்டு நீரேத்தான் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற காவலர் பாலகிருஷ்ணன். குடும்பத்துடன் வெளியூர் சென்றிருந்த சமயத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த பெரிய ராமன் மற்றும் தங்கராஜ் ஆகியோர் இவரது வீட்டுக்குள் புகுந்து அங்கிருந்து 20 பவுன் தங்க நகைகளை திருடியுள்ளனர். இது தொடர்பாக கிடைத்த தடயங்கள்படி அவ்விருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 20 பவுன் தங்க நகைகளை மீட்டதுடன் சிறையில் அடைத்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் கடந்த 3 மாத காலமாக ஊதியம் வழங்காததை கண்டித்து வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த மழை தொடர்ந்து குறைந்ததால் கர்நாடக அணைகளில் இருந்து திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 10,853 கனடியிலிருந்து 5,317 கனடியாக குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து படிப்படியாக குறைந்து வருகிறது. இந்நிலையில் நேற்று காலை காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான தர்மபுரி மாவட்டம் பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 13,000 கனடியாக குறைந்தது. தற்போது மேலும் நீர்வரத்து சரிந்து வினாடிக்கு 10,000 கனடியாக குறைந்துள்ளது. தமிழக கேரள எல்லையை இணைக்கும் தேனி மாவட்டம் குமுளி மலைச்சாலையில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வில் மலைச்சாலையில் நிலச்சரிவுகள் ஏற்படும் இடங்கள், நீர்வழித்தடங்கள் மற்றும் முன்னேற்பாடுகள் செய்யக்கூடிய இடங்கள் ஆகியவற்றை பார்வையிட்டனர். தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்தால் பொதுமக்களை எவ்வாறு பாதுகாப்பது என்பது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்புக்குடி சீனிக்கடை பகுதியில் ஜனநாயக மாதர் சங்கம் சார்பில் நூதன போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் பெண்கள் இருசக்கர வாகனம் மற்றும் கேஸ் சிலிண்டரை சுற்றி வந்து ஒப்பாரி வைத்து நூதன முறையில் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். மேலும் மத்திய அரசை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. சென்னை நங்கநல்லூர் லட்சுமி நகர் பகுதியில் உள்ள உயர் அழுத்த மின்கம்பத்தில் 30 அடி உயரத்தில் கோதண்டராமன் என்ற மின்வாரிய ஊழியர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து பழவந்தாங்கல் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்.